ஸோ இன்றைக்கான நியூஸ் பேப்பர் ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த நியூஸ் பேப்பரில் ஜம்மு காஷ்மீரில் வைஷ்ணவி தேவி டெம்பிள் அங்கே வந்துட்டு அதிகமான கூட்ட நெரிசல் காரணமாக நிறைய பேர் உயிரிழந்த உயிரிழந்துட்டாங்க அதை பற்றி சொல்லியிருந்தாங்க அண்ட் அதை தொடர்ந்து நாட்டில் இதற்கு முன்னாடி மிக குறிப்பாக வழிபாட்டு தலங்களில் இரண்டாயிரத்துக்கு அப்புறம் நடைபெற்ற சில கூட்ட நெரிசல் விபத்து பற்றி மட்டும் கொடுத்துருக்காங்க அதில் மிக குறிப்பாக லாஸ்ட்லேருந்து பார்க்கணும் அப்படின்றனா ஜூலை பதினாலு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கோதாவரி நதிக்கரை ஆந்திராவில் புஷ்கரம் திருவிழா நடக்கும்போது இருபத்தி ஏழு பேர் மரணம் இருபது பேர் காயமடைஞ்சிருக்காங்க ஆகஸ்ட் மூணு ரெண்டாயிரத்தி பதினாலில் காந்தி மைதானம் அதில் வந்துட்டு தசரா விழா கொண்டாடும் போது முப்பத்தி ரெண்டு பேர் மரணம் ஆகஸ்ட் பதிமூணு ரெண்டாயிரத்தி பதிமூணில் ரத்னாகர் கோவில் மத்திய பிரதேசத்தில் நதி பாலம் உடைந்ததுனால் பரவிய உடைந்ததாக பரவிய வதந்தி அதனால் மக்கள் வேகமாக வந்துட்டு அந்த இடத்துட்டு எஸ்கே பயணம் ஓடுவதுனால நூற்றி பதினஞ்சு பேர் மரணம் நவம்பர் பத்தொன்பது ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அதாலத் கங்கை நதிக்கரை பீகார் தற்காலிக பாலம் உடஞ்சி போய் அதனால் ஏற்பட்ட மரணம் நவம்பர் எட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஹர்கிபாரி கங்கை நதிக்கரை ஹரித்துவார் அதிக அளவிலான கூட்டம் மார்ச் நாலு ரெண்டாயிரத்தி பத்து ராம் ஜானகி கோவில் உத்தரப்பிரதேசம் இலவச துணிகள் உளவுப் பொருட்கள் அதனால் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் அறுபத்தி மூணு பேர் மரணம் செப்டம்பர் முப்பது ரெண்டாயிரத்தி எட்டு சமுந்தா தேவி கோவில் ராஜஸ்தான் வெடிகுண்டு இருக்கிறதுன்னு சொல்லி ஒரு பொருளை கிடைப்பிருக்காங்க இரநூத்தம்பது பேர் மரணம் அண்டு அதுக்குள்ளேயே அடுத்ததில் ஆகஸ்ட் மூணு இரண்டாயிரத்தி எட்டு நயனா தேவி கோயில் ஹிமாச்சல் பிரதேசில் நிலச்சரிவு ஏற்பட்டதாக பரவிய வதந்தி அதில் நூற்றி அறுபத்தி ரெண்டு பேர் மரணம் ஜனவரி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி அஞ்சில் மந்தார் தேவி கோவில் மகாராஷ்டிரத்தில் படிகளில் தேங்காய் உடைச்சி அதனால் ஏற்பட்ட வழுக்கும் தன்மையில் முந்நூற்றி நாற்பது பேர் நீங்கள் இது வரைக்கும் பார்த்ததுலேயே இதுதான் ரொம்ப ரொம்ப அதிகம் இல்லையா முன்னூற்றி நாற்பது பேர் நூறு பேர் காயமடைஞ்சிருக்காங்க அடைஞ்சிருக்கேன் அண்ட் ஆகஸ்ட் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி மூணில் நாசிக் மகாராஷ்டிராவில் கும்பமேளா அப்போது முப்பத்தி ஒன்பது பேர் மரணும் இதில் மிக குறிப்பாக ஒரு விஷயத்தை க கவனித்தோம் அப்படின்ட்டுனா வதந்தி ஸோ அந்த வதந்தியினால் ஏற்பட்ட மரணம் வந்துட்டு ரொம்பவே கொடுமையானது ஏன்னா அப்படி ஒரு உண்மையான நிகழ்வே நடக்காமல் வெறுமனே ரூமர்ஸ் மட்டும் பரவி அதனாலேயே இவ்வளோ பேர் மரணித்திருக்காங்க ஸோ இது வந்துட்டு இதற்கு முன்னாடி எந்தெந்த ஆண்டில் குறிப்பாக எந்தெந்த மத வழிபாட்டு தலங்கள் அது எந்த மாநிலத்தில் இருக்குது நம்ம தெளிவாக பார்க்கணும் அண்ட் இதனால் ஏற்பட்ட உயிரிழப்பு அண்ட் காயமடைந்தோர் இதை பற்றி கொடுத்துருக்காங்க ஸோ இன்றைக்கான நியூஸ் பேப்பரில் இந்த விஷயம் இருக்குது அண்டு இது இல்லாமல் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு சொல்லிட்டு டெய்லி வந்துட்டு குட் மார்னிங் செஷனில் கரண்ட் அஃபேர்ஸ் கவர் பண்ணியிருக்கோம் ஸோ அதில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இதை பற்றி வந்துட்டு நம்ம இந்த பர்டிகுலர் இமேஜை டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறதா சொல்லியிருந்தோம் ஸோ அந்த டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அப்படி இல்லைனா கூட நீங்கள் நார்மலாக டெலகிராமில் போய்ட்டு ஜிகே சங்கர் லேர்னிங் இன்ஸ்டியூட்னு சர்ச் பண்ணி அப்படின்ட்டுனா டெலகிராம் சேனல் இருக்கும் ஸோ அதில் நீங்கள் போய்ட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த இமேஜ் வந்துட்டு அதில் ஷேர் பண்ணியிருக்கோம் நீங்கள் இந்த இமேஜை பார்க்கலாம் இல்லைனாலும் இன்றைக்கான தினமணி நியூஸ் பேப்பர் அந்த நியூஸ் பேப்பரில் இது சார்ந்த ஃபேக்ட்ஸ் இருக்குது படித்து பார்க்கலாம் ஸோ கீப் சப்போர்ட்டிங் எஸ் தேங்க்யூ